காரைக்கால் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை மேம்படுத்தும் நோக்கில் வண்ண ஓவியங்கள் தீட்டும் பணியை அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மேற்கொண்டு வருவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் பண்டாரவாடை அரசு தொடக்கப் பள்ளியில் பொறுப்பாசிரியராக உள்ளார் செல்வராஜ். ஓவியம் வரைதல், வில்லுப்பாட்டு உள்ளிட்ட கலைகள் மூலம் மாணவர்களிடையே கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்வதில் ஆர்வம் உடையவரான இவர் தற்போது கொரோனா விடுமுறையில் பள்ளிகளில் உள்ள சுற்றுச்சுவர் மற்றும் வகுப்பறையில் உள்ள சுவர்களில் வண்ண ஓவியம் தீட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதுவரை 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஓவியம் தீட்டும் பணியை முடித்திருக்கிறார். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வண்ணம் தீட்டும் பணியை தொடர்ந்து வருகிறார். இதுகுறித்து பேசிய ஆசிரியர் செல்வராஜ், தொகை எதுவும் பெற்றுக் கொள்ளாமல் இலவசமாக ஓவியம் வரைவது மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது என தெரிவித்தார். இப்போது ஊரடங்கு காலம் அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் இருக்குது. அதனால பள்ளிகளுக்கு நான் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தனியார் பள்ளியை விட அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெற்றோர்கள்கிட்ட ஏற்படணும். அதனால அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வர தொடங்கணும். ஏன்னா நம்ம அரசு பள்ளிகள், அதுவும் புதுச்சேரியில சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தோட ஆங்கில வழி கல்வியா இருக்குது. இருந்தாலும் பெற்றோர்கள் தனியார் பள்ளி மாவட்டத்தில் இருக்கிறாங்க, அதை மாற்றி அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதுக்காக தான் இந்த முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு. ஆசிரியர் ஒருவரின் தனி முயற்சி மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வித்துறை அதிகாரிகள், பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கோவிட் 19 ஊரடங்கு நேரத்திலும் தனது ஓவியத்திறனால் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை புதுக்கும் விதமான ஓவியங்களால் பள்ளிகளை அழகுபடுத்தும் ஆசிரியரின் முயற்சி. அரசு பள்ளிகளில் ஓவியம் தீட்டுவது குறித்து பொறுப்பாசிரியர் செல்வராஜ் கூறியபோது அரசு பள்ளி நிர்வாகத்தினர் பெயிண்ட் வாங்கி கொடுத்து விடுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் நிறைவேற்றுங்கிற ஒரு எண்ணத்துல தொகையை பயன்படுத்தி அதுல பெயிண்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த பணியை நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதை நான் என்னுடைய ஓய்வு நேரங்களில் விடுமுறை நாட்களில் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போது ஊரடங்கு காலம் அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் இருக்குது. அதனால பள்ளிகள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தனியார் பள்ளியை விட அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெற்றோர்கள்கிட்ட ஏற்படணும். அதனால அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வர தொடங்கணும். ஏன்னா நம்ம அரசு பள்ளிகள், அதுவும் புதுச்சேரியில சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தோட ஆங்கில வழி கல்வியா இருக்குது. இருந்தாலும் பெற்றோர்கள் தனியார் பள்ளி மாவட்டத்தில் இருக்கிறாங்க, அதை மாற்றி அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதுக்காக தான் இந்த முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த ஊரடங்கு காலம் பள்ளிக்கு வரும்போது பேரூராட்சி